வினோத், போதுங்கிற ஆளுங்களை கூட்டிக்கிட்டு அந்த ஆதித்யன் தங்கியிருக்கிற வண்டி மேட்டுக்கு நாம போறோம். அவன் எப்படி மாடுக்கு நாலு காலை கட்டி லாரம் அடிக்கிறானோ அதே மாதிரி அவன் கைய காலை கட்டி அவனை அடி அடின்னு அடிச்சு போட போறோம். அவன் அணு அணுவா சித்திரவதை ஆகி சாகிறத பார்த்தாதான் என் ஆத்திரம் அடங்கும். ஓகே டாடி, கிளம்புடா. புரியுதா? சமையல் கெட்டு போனா ஒரு வேலை நஷ்டம், அறுவடை கெட்டு போனா ஒரு வருஷம் நஷ்டம், ஆனா வாழ்க்கை கெட்டு போனா காலம் பூரா கஷ்டம். நீ படிச்ச பொண்ணு, இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியலமா. நான் வரேன். ஏண்டா வெல்ல, பொண்டாட்டி பிள்ளைங்களோட நம்ம ஊருக்காரங்க எல்லாம் ஆத்தங்கரை நிலாச்சோடு சாப்பிட்டு இருப்பாங்கல்ல? கட்டி போடுங்க. மாட்டுக்கு லாட அடிக்கிற உனக்கே இவ்வளவு துமிர் இருந்தா, மாட்டு தோலை முடிச்சு வைக்கிற எனக்கு எவ்வளவு துமிர் இருக்கும்? சித்ரா பௌர்ணமி, எல்லா பூவும் வித்து போச்சு. கொஞ்சம் இருந்து நீ வீட்டுல போய் பூ கொண்டு வந்துடுறேன். நான் வரேன்.
அண்ணி, நீ ஓடி போய் உங்க அண்ணன் கிட்ட உங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இந்த பூவையும் தலையில வைக்க சொல்லுடா. அண்ணே, அவர் கட்டின தாலிய அம்மன் கழுத்துல போட்டிருக்கேன். அவரை மறுபடியும் வந்து இது என் கழுத்துல கட்ட சொல்லுடா. அண்ணே, 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 எந்திரிங்கண்ணே, எந்திரிங்கண்ணே. அண்ணி மனசு மாறிட்டாங்கண்ணே. இவங்க எல்லாரும் அடிச்சு போட்டுட்டு இந்த பூவை அவங்க தலையில உங்க கையால வைக்க சொன்னாங்கண்ணே. எந்திரிங்கண்ணே. அண்ணே, அம்மங்கள்கிட்ட போட்டிருக்க தாலி எடுத்து மறுபடியும் உங்க கையால அண்ணிகள்கிட்ட கட்ட சொன்னாங்கண்ணே. உங்க ரெண்டு பேருடைய தங்கமான மனசுக்கு ஆத்தா உங்களுக்கு எந்த விதமான குறையும் வைக்கல பாத்தியா? ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல இந்த குழந்தை பிறந்த நேரம் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்க. இத பார்க்கும் போது எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? யோ வேதாச்சலம், நீ தாத்தா வைட்டியா? பெரியவங்க சும்மா சொன்னாங்க, ரெண்டு மனசு ஒண்ணு சேர்ந்துட்டா புளிய இலையில கூட குடும்பம் நடத்தலான்னு. அப்ப வேப்ப இலையில உனக்கு மன்றிக்கலாம்.